குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவி என்ன அனுசரித்து போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன், அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் பழக்கம் என்னென்னா, காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும். அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுகிட்டு வரணும் அந்த இளைஞன். அதை வந்து வீட்டில் கொடுப்போம், அதை தான் கட்டி அதை வந்து இதாக கட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, தாலியாக கட்டுவாங்க. அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது, காட்டுக்கு போகணும், போய் புளியை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவெல்லாம் ஏன் போகிறது இல்லைன்னா, இப்போவெல்லாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புலி பல் கொண்டு வரேன்னா புலி தான் மாப்பிள்ளையாக வரும். அதனால தான் இப்போ போகிறதில்ல யாரும் காட்டுக்கு. அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க. பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா, முறத்தாலேயே புளியை துரத்துவாங்களாம். நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, முறத்தால் புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டு. ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம். இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு கணவனை வந்து விரட்டிட்டு வந்தாங்களாம் முறத்தை எடுத்துக்கிட்டு. ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முறத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது. இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய், என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரியே, முறத்தால் துரத்துறா இப்படி வரியே அப்படின்னா, அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னை புலியாக நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானா. அந்த காலத்தில் புலியை தான் முறத்தால் விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர், இப்போ ஊருக்கு ஊர் எல்லையில் கிடக்கும், ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும். அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும். அந்த வலுவு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம், பொண்ணு கேட்குறதுக்கு போகலாம், இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைன்னு பார்க்குறாங்க, இளவட்டக்கல்னு பேர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி முழங்கால் அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம். இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போய் உனக்கு எப்படிப்பா இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இப்போலாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம், அதை அசைக்கிறது கூட இல்லை. அப்படி ஆகிட்டுது. ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்து தான். அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது, குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு, யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு, ஆனால் குளத்தில் இவர் விஷப்பாம்புலாம் கிடக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறப்படி அப்படின்னா, வேண்டாம் சார்ன்றிருக்கான். ஓஹோ அப்படின்னா 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டு என்ன, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவனே தெரியணும் அப்படின்ட்டுருக்கான். அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில். எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில். இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பார், காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரி போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம், ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான்.
அப்படி தான் இருக்குது. அந்த கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கறது அதெல்லாம் பற்றி நிறைய எல்லோரும் ஏற்கனவே நம்ம புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. ஒரு கணவன் ஒரு குழந்தை பிறந்து தான் ஒரு வீட்டில், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தகராறு வந்துடுது, யார் கணவனுக்கும் மனைவிக்கும். அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறான். அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படிங்குது. காலையிலேருந்து சண்டை தகராறு. எதிர்த்த வீட்டுக்காரன் பார்த்தான், இது என்ன காலையிலேருந்து எதிர்த்த வீட்டில் தகராறு நடக்குது என்னென்னு போய் கேட்டிருக்கான். என்னம்மா உங்களுக்கு உள்ள தகராறு காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ளே ஒத்து போக முடியல, நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அந்த அம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது, அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், தகராறு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னானா. அப்போ எதிர்த்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எதிர்த்த வீட்டுக்காரன் நான் எதுக்கு இருக்கிறேன், நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன், இப்போ உங்களுக்குள்ள என்ன இது பேர் தானே வைக்கணும், ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா, கிருஷ்ணன் சொல்லு. இவன் யோசிச்சு பார்த்தான், குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஏற்ற விட்டு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க, சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலன் யார் அப்படின்னு சொல்லி அவனை போய் இழுத்துட்டு வந்தான். ஏற்ற போய், அது யார் அது இங்கே வா, அது யாரா கோபால, அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற, அதையும் சேர்த்து வச்சுட்டு போடான்னு. அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒத்து போகலன்னா இப்படி தான் ஏற்று விட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வருவான், கோபாலன் வந்து குறுக்க வருவான் ஒருத்தன். அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்தில் ரொம்ப அவசியம். கணவனும் மனைவி அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள், அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறைய சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆனால் இயற்கை வந்து அந்த 50-50 ரேஷியோவே அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா, 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகு தான் உலக அளவில். 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகுது. இது எதுக்கு 16 அதிகமாக பிறகுதுன்னா, அந்த வாலிப வயசு அடையிறதுக்குள்ளே 16 செத்து போகுது, 16 அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமாக போகிறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த உலக யுத்தம் நடந்ததில்ல, முதல் உலக யுத்தம் ரெண்டாவது யுத்தம், அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்குறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160-170 பிறக்க ஆரம்பிச்சு தான். 100 பெண் குழந்தைக்கு 170-180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போரில் செத்து போகுதில்ல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிக்கிட்டு இருக்கு. புறாவெல்லாம் வளர்த்திங்கன்னா, நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில், புறா வளர்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு. அந்த 2 முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும் ஒன்று பொண்ணாக இருக்கும். அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது, அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ரெண்டையும் அந்த பெண்ணாகவோ ரெண்டையும் ஆணாகவோ மாற்ற முடியாது நம்ம. அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். அதனால தான் ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒன்றுக்கு மேலாம் சங்கடம் தான். ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம், பஸ்ஸு பிரயாணம், 2 பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்காங்க, இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு. என்னம்மா அப்படின்ட்டுருக்கார். வந்து இந்த ஜன்னலை திறந்து விட்டு போ அப்படின்னு. சரின்னு பக்கத்தில் இருந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் இருந்தாம்மா உடனே இங்கே வாயா, மறுபடியும் வாயான்னு கூப்பிட்ருக்கு. வந்து என்ன, இந்த ஜன்னலை மூடிவிட்டு போ அப்படின்ட்டுருக்கு. மூடிவிட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது, வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு, என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்தம்மா தபாரியா அந்தம்மா பேச்ச கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்னு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர். என்னடா பெரிய ரொம்ப போச்சேன், கொஞ்சம் தூர பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகப்படாதா அப்படின்னு. அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் பீடி குடிச்சிட்டு வரான். அவர் கூட்டுருக்கோம் அந்த ஆள், அந்த கண்டக்டர் இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னு. அந்த எழுத்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு, அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டையெல்லாம் கேட்டு போட்டு பீடி குடிக்கிறோம், பீடி போகையை ஊதி விட்டு அங்கே என்ன தகராறு
அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தால் செத்து போவேங்கிறது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது, நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள், இதுக்கு ஏன் கவலைப்படுறேன், நான் சொல்கிறத கேள், நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா, கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை, அந்த அம்மா செத்து போவோம், அப்புறம் திறந்து வை, இந்த அம்மா செத்து போவோம், நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டது கண்டக்டருக்கு, நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவ, அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னா, கவலையே படாத, ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம், இப்படிலாம் ஆகும். அதனால தான் அவன் அவ்வளவு ஒன்றுமே வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சதில் போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு, குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. ஒரு கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா, நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேறு விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவிக்கிட்டேருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும், இதுக்கு கணவன்கிட்டேருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும், இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதில்லை, அது எப்படி அவங்களால் மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு, அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க, உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிற போலாம், நீ இந்த மருந்தில் ஒரு அவுன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும், அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துக்கிட்டுருக்கிறான், மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க, ஒரு அவுன்ஸ் மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்றைக்கி சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது, மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும்போல் இருக்கிறப்போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது, நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுகிறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணி அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்ட்டுருக்காங்க, கவலைப்படாதம்மா நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தார்.
பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டால் அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. 4 நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு. இவர் அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு இவர் பயந்து போய். பின்ன என்னங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். தண்ணி ஆயுது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டிலில் நீட்டினாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்கார். அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராமல் எடுத்துக்குவாங்க. அவ்வளவு பிரியமாக அவங்க வீட்டுக்காரர் இல்லை. ஆமாம், எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டதுன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன். அப்போ பரவாயில்லையே, இப்படி ஒரு இதாக. ஆமாம், இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன், இதை விட பிரச்சனை வேறு என்ன இருந்துட போகுது உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்குவேன். உடனே எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு தான். அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம். எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க. அது ஒரு யோசனை, குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை. அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்பொழுது பார்த்துக்கணும். இதை விட நமக்கு என்ன வந்துட போகுது பெருசாக அப்படின்னு அப்படி தான் இருக்கணும். குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க, கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு தலைவர் கனவில் வந்தாராம். கடவுள் வந்து இது மாதிரி உன்னை விட்டுட்டு உங்கள் குடும்பத்தை உன்னையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா, அதனால் ஏதாவது வர வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அந்த குடும்ப தலைவர்கிட்ட. அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல. கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார், ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல. குழம்பிகிட்டு இருந்தான் அந்த ஆள் கனவில். இப்போ கடவுள் சொன்னாராம், சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க, நாளைக்கு மறுபடியும் உன் கனவில் வரேன், அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்காரு கடவுள். சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நாளைக்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார். மறுநாள் முடிச்சுக்கிட்டார். முடிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டார். குடும்பத்தில் எல்லோரையும் இப்படி வாங்க, இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள், நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம், என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு இப்போ சொல்லிட்டார். என்ன கேட்குறதுன்னா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான். இந்த மனைவி சொல்கிறாங்க, என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு ஓடி வந்து, அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட, இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அதுபோல் இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்ட்டு. அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான், அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு 10 பங்காவது வேணும், 2 பங்களாக கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான். இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள அங்கே வேலை செய்கிற அம்மா, ஒரு வயசான அம்மா வந்திருக்கு, வேலை செய்கிற அம்மா. அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட, தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா, நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு அந்த பெரியம்மா சொல்லித்தான். மறுநாள் அதையும் இவர் படுத்து தூங்கினார். கடவுள் கனவுல வந்தார். வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம், ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி பிள்ளை கூட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாராம், ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் அன்பாக பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன், நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன், அதனால் ஏன் முடிவு மாற்றிக்க வேண்டியதுதான், உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாராம். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். அங்கே தான் இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே அதுதான். அது அதில் அந்த குடும்ப தலைவருங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு. அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும், கோபம் வரக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் போகணும். சில கணவன்மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை, அங்கே போனால் போவாங்க, எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறதில்ல, போகிறது இங்கே வாண்ணா வர்றது. திருவள்ளூர் மனைவி இருந்தாருன்னு சொல்கிறாங்கள்ல அது மாதிரி. அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார், அது அப்படி இல்லை, அதுக்கு ஒரு கதை சொன்னார். ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே, கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாராம் அந்த இங்கிலீஷ் கேப்டன். இப்போ ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறம்பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாரான் ஹிட்லர்.
உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினான். நின்னான் உடனே ஹிட்லர் சொன்னார், நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் விழுந்து செத்து போடா அப்படின்னா பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு சொல்கிறேன், என்ன இதில் உடனே குதிச்சு செத்து போட்டான். இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு. ஹிட்லர் சொன்னார், இதுதான் என்னுடைய வெற்றி காரணம், தப்பார் இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்தான், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்துருந்தா நீ இப்படி குதிச்சு செத்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல, குதினா உடனே குதிச்சுட்டான். அப்போ ஹிட்லர் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க, நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, தப்பார் தயாராக இருப்பேன் எப்போதும், தப்பார் இன்னொருத்தரம் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார். எதிர்த்தாவிலேருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடித்தான், நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்கார் ஹிட்லர். இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனாக குதிச்சுட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான். குதிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துட்டு போயிட்டான். தனியாக எழுத்துட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன், ஏப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா, உடனே குதிச்சு செத்து போகிறீங்களே, இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டுருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன். கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான், உடையா கையை, இவன்கிட்ட வேலை பார்க்குறத விட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான், நீ என்ன அனாவசியமாக எதுக்கே இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா. அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்பக்கூடாது. கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி, நீ அங்கே போனால் போங்க வரணும் வரணும், அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம்.